ஹலோ எவ்ரி ஒன் we are going to see Example 2 of Chapter 1 இது வந்து நம்ம Euclid's அல்காரிதம் இருக்கு இல்லையா அதை யூஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம் அந்த அல்காரிதம் தெரிஞ்சால் தான் நம்ம இந்த சம் பார்க்க முடியும் பாருங்க First எக்ஸாம்பிள் டூ ஷோ தட் எவ்ரி பாசிட்டிவ் ஈவன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்ரி பாசிட்டிவ் ஈவன் இண்டீஜர் இஸ் ஆஃப் த ஃபார்ம் 2q and அண்ட் தட் எவ்ரி பாசிட்டிவ் ஆட் odd ஆட் integer. Odd integer is இஸ் ஆஃப் த ஃபார்ம் டூ கியூ பிளஸ் ஒன் வேர் கியூ இஸ் சம் சொல்லி கொடுத்துருக்காங்க இது நம்ம ஒரு theorem proof பண்ணுவோம் அந்த மாதிரி டைப்பில் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம கிவ்வன் எப்படி எடு எழுதுவோம் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம சால்வ் பண்ண போகிறோம் நம்மளோட யூக்ளிட் சல்கரிதம் படி நமக்கு என்ன தெரியும் ஏவும் பியும் கிவ் தெரியும் அந்த ஏவும் பியும் கிவ் எப்படி இருக்கும் நமக்கு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸாக இருக்கும் நமக்கு இங்கே தேவைப்படுறது என்னது பாசிட்டிவ் ஈவன் இன்டிஜர் ஒன்று ஆட் இண்டிஜர் ஒன்று ஸோ நம்ம காமனாக என்ன எடுத்துக்கிறோம் பாசிட்டிவ் இன்டிஜர்ன்னு எடுத்துக்கிறோம் பாருங்கள் சொல்யூஷன் லெட் ஏ பி எனி பாசிட்டிவ் இன்டிஜர் என்ன இருக்குது பாருங்கள் லெட் ஏபி எனி பாசிட்டிவ் இன்டிஜர்னு எடுத்துவிட்டேன் நெக்ஸ்ட் அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு டூன்னு எடுத்திருக்கேன் எப்படி டூன்னு எடுத்திருக்கேன் இங்கே ரெண்டு கொஸின்லையுமே பாருங்கள் ஒன்று டூ க்யூ இருக்குது இன்னொன்று 2q க்யூ ப்ளஸ் நிருக்கு இந்த நம்மளோட ஃபார்ம்லாம் என்ன ஏஎஸ் equal to bq ப்ளஸ் ஆர் அல்காரிதம் படி நமக்கு ஃபார்ம்லாம் என்ன equal to bq பிக்யூ ப்ளஸ் ஆர் அப்போது b வேல்யூ என்ன ஆகிடுச்சு நமக்கு 2 அப்போ B is equal to 2 எடுத்தாச்சு பை யூக்ளிட்ஸ் அல்காரிதம் அல்காரிதம் என்னன்னு நமக்கு தெரியணுன்றதுக்காக எழுதியிருக்கேன் அதை எழுதணுன்னு அவசியம் இல்லை உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்காக எழுதிருக்கா ஏஸ் ஈக்குவல் டு பி க்யூ ப்ளஸ் ஆர் கம்மா ஜீரோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தேன் பி இப்போ பாருங்கள் அந்த அல்காரிதம் இதில் நம்மளோட வேல்யூஸை சப்ஷூட் பண்ணுறோம் ஏக்கு எந்த value இல்லை ஏவே எழுதியாச்சு பிக்கு பதிலாக என்ன தெரியும் நமக்கு டூன்னு தெரியும் அப்போ ஈக்குவல் டூ க்யூ ப்ளஸ் ஆர் வேல்யூன்னு தெரியாததால் ஆர்னு வச்சாச்சு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் இதில் க்யூ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்திருக்கேன் ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னா நமக்கு பாசிட்டிவாக தான் இருக்கணும் அப்படின்றதால எடுத்திருக்கேன் ஓகேவா ஜீரோட அதிகமாக இருந்தால் தான் நமக்கு பாசிட்டிவ் இன்டீஜராக இருக்கும் அவங்க சம் இன்டீஜர் கொடுத்துருக்காங்க நம்ம பாசிட்டிவாக இருக்கணும்னு இந்த கண்டிஷன் எழுதியிருக்கோம் அண்ட் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ கம்மா ஒன்னுன்னு எழுதியிருக்கேன் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஒன் எப்படி ஆரோட வேல்யூ ஜீரோ கம்மா ஒன் வந்துச்சு நம்ம ஃபஸ்ட்டே இந்த ரூல் படி பார்த்தோம் ஞாபகம் இருக்கா ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷனில் ஜீரோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் பி இங்கே பியோட வேல்யூ என்ன டூ அதனால பாருங்கள் எல்லாம் அப்படியே எழுதியிருக்கான் பிக்கு மட்டும் வேல்யூ என்னன்னு மாற்றம் எழுதிருக்கேன் டூன்னு எழுதிருக்கேன் அப்படி எழுதும்போது வேல்யூ என்ன ஆகிடுச்சி பாருங்கள் ஜீரோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ ஆர் லெஸ் தேன் டு அப்போ வேல்யூ என்னவா இருக்கும் ஜீரோ ஒன்னு அது மட்டுந்தான் இருக்கும் டூ வராது ஏன் லெஸ் தென் தான் கொடுத்துருக்கேன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ வந்தால் மட்டும் தான் என்ன வரும் நமக்கு டூவும் சேர்ந்து வரும் அப்போ ஆரோடய பாசிபிள் வேல்யூஸ் என்ன இருக்குது ரெண்டு வேல்யூ இருக்குது என்னென்ன வேல்யூ ஜீரோ அண்டு 1 அந்த ரெண்டு வேல்யூ இருக்குது இப்போ அதை நம்ம சப்ஸ்ட்யூட் பண்ண போகிறோம் பாருங்கள் என்னென்ன சப்ஸ்ட்யூட் பண்ணுறோன்ட்டு ஆர்இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஆர் ஈக்குவல் டு ஒன்னு பண்ணுறோம் இப்போ எதில் சப்ஸ்ட்யூட் பண்ணுறோம் இந்த ஈக்குவேஷனில் அப்போ ஏசி ஈக்குவல் டு டூ ப்ளஸ் ஜீரோ வரும் ப்ளஸ் ஜீரோ போட்டாலையும் சேம் இருந்தாலும் நான் அப்படியே எழுதிவிட்டேன் ஏசி ஈக்குவல் டு டூ க்யூ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆர்இஸ் இக்குவல் டு ஒன் ஏசி டூ க்யூ ப்ளஸ் ஒன் இது பாருங்கள் டூ க்யூன்னு நமக்கு கிடைச்சிருக்கு இந்த டூ க்யூ பாருங்கள் பார்த்தாவே தெரியுதா டூவால் டிவிசிபிள் பண்ண முடியுமா டூவால் டிவிசிபிள் ஸோ இஸ் டிவிசிபிள் பை டூ நெக்ஸ்ட்டு பாருங்கள் டூ க்யூ ப்ளஸ் ஒன் வந்திருக்கு ப்ளஸ் ஒன் வரும்போது அதை நம்மளால் டூவால் டிவைட் பண்ண முடியாது மேம் இங்கேயும் டூ க்யூ தான் இருக்குது டூ க்யூவை நம்ம டிவைட் பண்ணலாம் ஆனால் டூ க்யூ ப்ளஸ் ஒன்று இருக்கும்போது நம்மளால இப்படி ஃபுல்லுத்தையும் சேர்த்து டிவைட் பண்ண முடியாது இந்த இடத்துலேயும் டூ இருந்தால் தான் பண்ண முடியும் நிறைய பேர் அந்த மிஸ்டேக் பண்ணிடுவீங்க பாருங்கள் இந்த இடத்துலையும் சப்போஸ் டூ ஃபோர் அந்த மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் இருந்துச்சு டூ இருந்துச்சுன்னா நம்ம அப்படி பண்ண முடியும் இப்போ இங்கே டூ க்யூ இப்படி இப்படி கேன்சல் பண்ணக்கூடாது அப்படி பண்ணால் தப்பு ஓகேவா அப்போ இது நாட் டிவிசிபிள் பை டூ ஃபுல் நம்பரையும் நம்ம டூவால் டிவைட் பண்ண முடியும் இந்த இடத்துல டூ க்யூ ப்ளஸ் டூ ரெண்டுத்தையும் டூ க்யூ ப்ளஸ் டூ அப்படின்னு வந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் ரெண்டு தீமே டூ ஆல் வெயிட் பண்ண முடியும் ஆனால் நமக்கு என்ன இருக்கீங்க டூ க்யூ ப்ளஸ் ஒன்று இருக்குது அப்போ ஒன்று இருக்கும்போது என்ன பண்ண முடியாது நம்மளால டூவால் டிவைட் பண்ண முடியாது என்னால் பாருங்க இஸ் நாட் டிவிசிபிள் பை டூ நம்ம ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன் ஃபஸ்ட்டு பார்த்தோம் ஞாபகம் இருக்கா ஆட் நம்பர்னால் என்ன ஈவன் நம்பர்னால் என்னென்னு பார்த்தோம் ஆட் நம்பரு ஈவன் நம்பர் ஈவன்னா என்னவாக இருக்கும் டிவிசிபிள் பை டூவாக இருக்கும் ஆட்னா என்னவாக இருக்கும் நாட் டிவிசபிள் பை டூவாக இருக்கும் அதே மாதிரி ஈவன் நம்பரோட எண்டிங் என்ன இருக்கும் ஆர்டோட எண்டிங் என்ன இருக்கும்லாம் பார்த்தோம் இப்போ பாருங்கள் இதில் எது டிவிசிபிள் பை டூ டூ க்யூன்றது டிவிசிபிள் பை டூ எது நாட் டிவிசிபிள் பை டூ டூ க்யூ ப்ளஸ் ஒன்னுன்றது நாட் டிவிசிபிள் பை டூவாக இருக்குது அப்போ எது எது தான் நமக்கு ஈவன் நம்பராக இருக்கும் டிவிசிபிள் பை டூன்னு வந்தால் தான் ஈவன் நம்பராக இருக்கும் அப்போது எனி பாசிட்டிவ் ஈவன் இன்டிஜர் நான் எதுவும் பண்ணல இங்கே பாருங்கள் எவ்ரி பாசிட்டிவ் ஈவன் இண்டிஜர் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா அதை தான் எழுதியிருக்கேன் எனி பாசிட்டிவ் ஈவன் இண்டிஜர் இஸ் ஆஃப் த ஃபார்ம் டூ க்யூ எனி பாசிட்டிவ் இன் இண்டிஜர் எப்படி தான் இருக்கும் நமக்கு டூ க்யூ இல்லை நம்ம எவ்ரி பாசிட்டிவ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் டூ க்யூ ரெண்டுத்துல எப்படி எழுந்தாலுமே கரெக்டு தான் இங்கே கொடுத்துருக்க அதே ஸ்டேட்மெண்ட் தான் நான் என்ன எழுதியிருக்கேன் எழுதியிருக்கேன் ஈவன் இண்டிஜர் எப்படி இருக்கும் டூ க்யூவில் இருக்கும் அப்போ ஆட் இண்டிஜர் எந்த ஃபார்மில் தான் இருக்கோ டூ க்யூ பிளஸ் ஒன்ல இருக்கோ ஃபைனலாக இந்த ஆன்சர் எடுத்து எழுதணும் இல்லாட்டி மார்க் தர மாட்டாங்க இதோட முடிஞ்சிச்சுன்னு நினச்சிடாதீங்க அடுத்து என்ன எழுதணும் எனி பாசிட்டிவ் ஈவன் இண்டிஜர்ஸ் ஆஃப் த ஃபார்ம் டூ க்யூ அண்ட் எனி பாசிட்டிவ் ஆட்

ஒரு ரெண்டு முறை போட்டு பழகினீங்கன்னா ஈஸியாக போயிடும் இது வந்து அடிக்கடி கேட்குற ரிப்பீட்டட் கொஷின் டூ மார்க்ஸ்லையும் கேட்குறாங்க த்ரீ மார்க்ஸ்லையும் கேட்குறாங்க ரொம்ப சின்ன சம்மு ஜஸ்ட்டு அந்த அல்காரிதம் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம் பட் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அதே மாதிரி ஒன் மார்க்லாம் அடிக்கடிக்கு ரிப்பீட்டடாக கேட்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது இப்போ எம்சிக்யூ இருக்கிறதால நிறைய சான்சஸ் இருக்குது எப்படி கேட்கலாம் அப்படின்னா பாருங்கள் சப்போஸ் நமக்கு ஆப்ஷனில் டூ க்யூ டூ க்யூ ப்ளஸ் ஒன்று டூ க்யூ ப்ளஸ் த்ரீ அந்த மாதிரிலாம் கூட கொடுத்துட்டு இதில் எது பாசிட்டிவ் ஈவன் இன்டிஜரை ரெப்ரசென்ட் பண்ணுன்னு கேட்கும் போது என்ன பண்ணிடலாம் டூ க்யூ அப்படின்னு இல்லாம் அதே மாதிரி இந்த மாதிரி சம் டைப்லேயே இன்னும் நிறைய சம்ஸ் பின்னாடி வரப்போகுது அதை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய ஐடியா கிடைக்கும் எப்படியெல்லாம் ஒன் மார்க்ஸ் கேட்கலாம் இந்த இந்த சம்ஸ் வச்சு அப்படின்றது பட் நெக்ஸ்ட்டு சம் போயிடலாம் எக்ஸாம்பிள் த்ரீ ஷோ தட் எனி பாசிட்டிவ் ஆட் இன்டிஜர் என்ன கொடுத்துருக்காங்க ஆட் இன்டிஜர் இஸ் ஆஃப் த ஃபார்ம் ஃபோர் க்யூ ப்ளஸ் ஒன் ஆர் ஃபோர் க்யூ ப்ளஸ் த்ரீ ஆர் க்யூ இஸ் சம் இண்டிஜர் போன சம் மாதிரியே தான் அப்படியே எடுக்க போகிறோம் ஆனால் போன சம்மில் ஆர்ட் ஈவன் ரெண்டு கொடுத்துருந்ததால் நம்ம ஜஸ்ட் பாசிட்டிவ் டிஜர்ன்னு எடுத்துக்கிட்டோம் ஏவை இப்போ நமக்கு ஆர்டின் இன்டிஜர் மட்டும் கேட்டிருக்கிறதால என்னென்ன எக்ஸ்ட்ரா எடுக்க போகிறோம் ஆட் இன்டிஜர்னு எடுக்க போகிறோம் சம்பவம் இல்லாமல் லெட் எனி பாசிட்டிவ் ஆர்டின் டிஜர்ன்னு எடுக்கிறோம் போன சம்மில் ஒன்லி பாசிட்டிவ் ஏன்னா ஆட் அண்ட் ஈவன் ரெண்டும் கேட்டிருந்தாங்க இங்கே ஆர்ட் மட்டும் இருக்கிறதால பாசிட்டிவ் ஆட் இன்டிசர் எடுத்தாச்சு இப்போ இதில் பியோட வேல்யூ என்ன வரும் கெஸ் பண்ண முடியுதோ அவங்களால பாருங்கள் ஃபோர் கியூ ப்ளஸ் ஒன்று போர் கியூ பிளஸ் த்ரீ இருக்கு ஆமாவா அப்போ இதுல பாருங்க பி கியூ பிளஸ் ஒன் பி த்ரீ பி ஆறு பிக்யூ ப்ளஸ் ஆறுன்ற ஃபார்மில் இருக்கா நமக்கு அப்போ பியோட வேல்யூ என்னவா இருக்குது ஃபோர் இப்படி வச்சு தான் நம்ம கெஸ் பண்ணணும் அப்போ பியோட வேல்யூ என்ன எடுத்தாச்சு ஃபோர்னு எடுத்தாச்சு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதால நீங்கள் இப்படி கெஸ் பண்ணுறீங்க அடுத்தடுத்த சம்மில் இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால் ஒவ்வொரு சம்மாக கிளியராக ஃபஸ்ட்லேருந்தே படிக்க ஆரம்பிச்சுருங்க நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம் இப்போ பாருங்கள் பை யூக்ளியஸ் டிவிஷன் அல்காரிதம் நமக்கு அல்காரிதம் என்னன்னு தெரியுமா என்ன அல்காரிதம் ஏ இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் அப்போ என்ன ஆயிடுச்சு நம்ம கல்கரிதம் is equal to, BQ, plus ஆர் இந்த அல்காரித்தில் நம்ம ஸ்டப் ஷூட் பண்ண போகிறோம் இப்போ ஏவோட வேல்யூ என்ன அப்படியே ஏ போட்டாச்சு பியோட வேல்யூ என்ன நமக்கு ஃபோர் அதனால் ஃபோர் க்யூன்னு எழுதியாச்சு ப்ளஸ் ஆர் அதே மாதிரி தான் greater கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் 0 ஜீரோ எடுத்தாச்சு அண்ட் ஆர் இஸ் ஈக்குவல் பாருங்கள் ஆரோடய வேல்யூ ஜீரோ ஒன் டூ த்ரீ எப்படி வந்திருக்கு ஏன்னா நமக்கு இதோட வேல்யூ எப்படி லே ஆகும் லை பியோட வேல்யூவை பொறுத்து தான் இருக்கும் அப்போ லெஸ் ஆர் ஈக்குவல் ஆர் லெஸ் தேன் ஃபோர் ஏன் பியோட வேல்யூ இல்லை எப்படி வந்துச்சுன்னு

நம்ம பார்க்கவே தேவையில்லை ஏன் ஃபோர் க்யூ இருக்குது ஃபோர் க்யூனாவே பாருங்க ஃபோர் க்யூ ஃபோர் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம் டூ ஆல் டிவைட் பண்ணலாம் நமக்கு ப்ளஸ் வரும்போது பக்கத்தில் இருக்கிற நம்பர் தான் ரொம்ப முக்கியம் அப்படி பார்க்கும்போது என்ன ஆகிடுச்சி இதில் நமக்கு ஜீரோ எதுவும் இல்லைன்னா என்ன அர்த்தம் ஜீரோ டூ இருக்குது அப்போ அது டிவிசிபிள் பை டூ இந்த இடத்துல ஒன்று த்ரீ இருக்குது அது நாட் டிவிசிபிள் பை டூ அப்போ என்ன ஆகிடுச்சு நமக்கு இது ஈவனாகவும் இது ஆடாகவும் ஆயிடுச்சு ஆனால் நமக்கு என்ன தேவை ஆடு மட்டும்தான் தேவை ஈவன் தேவையில்லை பாருங்கள் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆடும் அவங்க கேக் கண்டுபிடிக்க சொன்ன ஆடும் சேமாக இருக்கா பாருங்கள் ஃபோர் க்யூ ப்ளஸ் ஒன் ஃபோர் க்யூ ப்ளஸ் த்ரீ ஃபோர் க்யூ ப்ளஸ் ஒன் ஃபோர் க்யூ ப்ளஸ் த்ரீ சின்ஸ் ஏ இஸ் ஆர்ட் நமக்கு ஏ என்னவாக வேணும் ஆர்ட் இட் கேன் பி ஃபோர் க்யூ அண்ட் ஃபோர் கியூ ப்ளஸ் ஒன் தேர் டிவிசிபிள் பை டூ இது நம்ம கண்டிப்பாக எழுதணும் இதுக்கு தனியாக மார்க் இருக்குது ஓகேவா இது இல்லை இது தப்பு அப்படின்றதையும் நம்ம எழுதணும் ஓகேவா எனி ஆர்ட் இன்டிஜர்ஸ் ஆஃப் த ஃபார்ம் ஃபோர் க்யூ ப்ளஸ் ஒன் ஃபோர் க்யூ ப்ளஸ் த்ரீ நமக்கு இது வந்து பார்க்க தான் கொஞ்சம் ரொம்ப குழப்பமாக பெரிய செம்மா இருக்க மாதிரி இருக்கும் ஜஸ்ட்டு ஈஸியான ஸ்டெப்ஸ் தான் அந்த அல்காரிதம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம் சப்ஸ்ட்யூட் பண்ணிடுறோம் அப்புறம் ஆரோட வேல்யூ சப்ஸ்ட்யூட் பண்ணிடுறோம் அப்புறம் என்ன கொஷினில் கேட்டிருக்காங்களோ அது எடுத்து எழுதிடுறோம் சப்போஸ் நம்ம கொஷினில் கேட்காததும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வர முடியாது பி அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம்னா போதும் ஒரு ரெண்டு முறை பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் ஒரு ரெண்டு முறை எழுதி எழுதி பாருங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும் இந்த சம்மு இது ரெண்டுமே ரிப்பீட்டட் சம் கொஞ்சம் தரவாக படிங்க இப்போ நல்ல நல்லா ப ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க